ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சண்டே, நான் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் வேலை செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்ச உடனே இன்னைக்கு டீக்கு பதிலாக சரி வெண்பூசணி ஜூஸ் வந்து குடிக்கலாம் அப்படின்னு ஒரு குட்டி ஜாரில் குட்டி குட்டி குட்டியாக நறுக்கின வெண்பூசணி அதோட ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இது ஒரு கிளாஸில் வடிகட்டி அதில் ஒரு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சுக்கோங்க. இது வந்து வெயிட் லாஸுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஜூஸ். இதே டைமில் நான் வந்து துணியை அப்படியே வாஷ் பண்ணலான்னு மிஷினில் போட்டுட்டேன். நான் வந்து ஹெங்கோமேட்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். அப்படியே பப்பிக்கு பாலையும் காய்ச்சி வச்சுட்டேன். அப்புறமா கொஞ்சம் மாங்காய் இருந்துச்சு, வாங்கி ஒரு 2-3 days இருக்கும். சரி ஓகே, அதை வந்து ஊறுகாய்க்கு கட் பண்ணணும். அப்போ அது கொஞ்சமாக டைம் எடுக்கும். அப்போ இன்னைக்கு வீட்டில் வந்து யாருமே இல்லை, அதனால் அதை பண்ணிடலான்னு காலையிலேயே அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக வந்து நறுக்கி வச்சுக்கணும். இது வந்து பச்சை குருமிளகு, நேற்று இங்கே உள்ள பக்கத்துலேருந்து செடியிலேருந்து வந்து பறித்தேன். இது இந்த பக்கம் இருக்கக்கூடியது 1 week முன்னாடி நான் வந்து பறித்தது. இதையுமே வந்து காய வச்சு எடுத்திருந்தேன். இப்போ அந்த பச்சை குருமிளகை நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கிறேன். இந்த டைமில் நம்ம துளசி, எனக்கு குடிக்கிறதுக்காக கொஞ்சம் துளசியை போட்டு நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்ருக்கேன். மாங்காய் அரிஞ்சு குடிக்கக்கூடிய டைம்லேயே நம்ம துணி வந்து காஞ்சி கிடச்சிருச்சு, அதையுமே வந்து காய போட்டு எடுத்துக்கணும். அப்புறமா வந்து வத்தல், இது வந்து வாங்கி 1 week இருக்கும். நல்ல மழையினால் என்னால் வந்து அதை வந்து காய வச்சு பொடிக்க முடியல. இன்றைக்கி நல்லா வெயிலாக இருந்துச்சு. சரி அப்போது அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சு பொடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா நீட்டான ஒரு துணியில் விரித்து நல்லா வெயில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வத்தலை வந்து நல்லா விரித்து போட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டு பப்பி மேல் ஃபுல்லாக ஒரே அழுக்கு. வீக்லி ஒன்ஸ் தான் நாங்கள் வந்து குளிக்க வைப்போம். சரி இன்றைக்கி குளிக்க வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இருக்கேன். குளிக்க வச்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து சரி லைட்டாக ட்ரையரை போட்டு காய விட்டுருவோம், இல்லைன்னா அப்படியே போய் அழுக்காக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ட்ரையரை போட்டு லைட்டாக காய வச்சுட்ருக்கேன். இப்போ ரெடி ஆகிட்டான். லைட்டாக வெயில் வந்து வருது. சரி இந்த டைமில் கொண்டு போய் கொஞ்சம் நேரம் வெயிலில் நிற்க வச்சா டக்குன்னு காஞ்சி கிடைக்குமேங்கிறதுக்காக லைட்டான வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் கெட்டி போட்டிருந்தேன். கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி லைட்டாக புல் வந்துருந்துச்சு. மழையினால் வந்து சீக்கிரமே புல் வந்து முளைச்சி வருது. அதையுமே க்ளீன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அதை க்ளீன் பண்ணுற வேலையும் பார்த்துட்டேன். க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். அது வந்து பயிர், அதனால தான் அதை பறிக்கலை. அதையும் முடிச்சுட்டு பார்க்கக்கூடிய டைமில் நல்ல மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி அப்போ வத்தலை வந்து ஒரு பக்கத்தில் வந்து மாற்றி எடுத்துட்டேன். நல்லா இன்னும் காயலை, நாளைக்கு இன்னும் ஒரு வாட்டி காய வச்சு பொடிச்சு எடுத்துக்கலாம். துவைச்சி போட்ட துணி வந்து காஞ்சி கிடச்சிருச்சு, அதையுமே மடித்து மாற்றி வச்சுட்டேன். ஈவனிங் 3 ஆனப்போ நல்லா சோறு மழை வந்துச்சுங்க. சரி அதையுமே ஒரு வீடியோ எடுத்துட்டேன். என்னோட சேனல் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.